ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு வகுப்புகளான பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் என்று அறிவித்திருக்கின்றார். அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக எப்படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பதற்கு முன்பாக மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு முடிவெடுக்கிறாரோ அதே போன்ற ஒரு வழியில் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் திறக்கலாம் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது நாளையிலிருந்து ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் நான் ஏற்கனவே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம எஜுகேஷன் சைட்லேருந்து கொடுத்துருந்துருக்கோம். ஆக அதை பின்பற்றி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ் அவர்களுடைய கண்காணிப்பில் அதை முழுமையாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்களும் துறையின் சார்பாக வலியுறுத்தியிருக்கின்றோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அவங்க அணிந்து வர மாஸ்க் சப்போஸ் அவங்க அணிய மறந்து வந்துட்டாலும் அணிந்த மாஸ்க் சப்போஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இங்கே ஒரு ஸ்பேராக ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் அவர்களுடைய கிளாஸில் அவங்களுடைய ரூமில் வந்து மாஸ்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இது சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த தொகுதியில் இருக்கின்ற ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். ஆக இங்கே இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல ஒரு தொகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான ஹேண்ட் சானிடைசரும் மாஸ்க்கும் இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இது போல ஒரு தனி அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய ஊடகத்துறை நண்பர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக, ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றதோ அதை காட்டிலும் இந்த அரசாங்கத்திற்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் இருக்குது என்கின்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் அவங்களுக்கு பெஞ்சஸ்லாம் வந்து சானிடைஸ் ஆகிருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் தனியாக வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கழிவறைக்கு முன்பும் ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாஸ்க் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இப்போ இங்கே பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸ் ரூம்னா 20 பேர் ஒரு பள்ளிக்கு ஒரு கிளாஸில் இருக்கணுங்கிற அளவுக்கு அதற்கான அந்த டிஸ்டன்ஸ் ஒரு எஜ்ஜில் ஒரு பெஞ்சில் ஒரு எஜ்ஜில் ஒரு குழந்தையும் இன்னொரு இதில் இன்னொரு குழந்தையும் இருக்கிற மாதிரியான அந்த செட்டப் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுவதும் இதே போல் இருக்க வேண்டும். அதே போன்ற வாரத்துக்கு 6 நாட்கள் பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா ஒரு 5 கிளாஸஸ் 5 பீரியட் மட்டும் நம்ம வைக்கிறோம். நம்ம 1 ஹவர் 9:30 ஆரம்பித்து ஒரு 3:30 எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து வைக்கிற அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்குறோம். அதே மாதிரி வந்து பிடி பீரியட் வந்து கிடையாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு எல்லா விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் பெற்றோர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், மாணவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நாங்கள் ஒன்றும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கம்பல்சரியாக வந்து தான் ஆகும்னு நாங்கள் எங்கேயும் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அக்கறையோடு நீங்கள் உங்கள் குழந்தையை நீங்கள் வழி அனுப்பி வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அது எங்களுடைய கடமை. பொதுவா வந்து இந்த ஆர்பிஎஸ்கின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்றாங்க பள்ளிக்கூட தமிழ்நாடு 800 டாக்டர்ஸ் ஜென்ரலா வந்து இந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கு இருப்பாங்க. அது ஒரு பரம் இருந்தாலும் நீங்கள் சொன்னது மாதிரி குழந்தைங்கள் உள்ளே வரும்போது இப்போ டெம்பரேச்சர் கூட செக் பண்ணி அமிச்சாங்க. நம்ம எல்லாரும் உள்ளே வந்தோம். அப்போ கூட நான் இப்போ ஹெச்எம்கிட்ட நான் கேட்டேன், சிஓ சார்ட்டையும் நான் கேட்டேன். நான் இதே மாதிரி நாளைக்கு மாணவர்களுக்கும் பண்ணுங்க. ஆமாம் சார், எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு தனியாக ரிஜிஸ்டர் போட்டு மாணவருடைய பெயர் அவருக்கு என்ன டெம்பரேச்சர் முதற்கொண்டு நாங்கள் நோட் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி உள்ளபடியே திருப்திகரமாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா இங்கே ஒட்டு மொத்தமாக 4 கிளாஸும் சேர்ந்து 224 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸையும் நம்மளே பார்த்தா நீங்களுமே எல்லாமே வந்துக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட குழந்தைங்களை உட்கார அமர வச்சு படிக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் இந்த மாதிரி மாஸ்க்குலாம் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கழிவறையும் போய் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு திருப்தியாகத்தான் இருக்கின்றது. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும்
அனைத்து பள்ளிக்கூடங்களும் அதை பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸ்டூடெண்ட் முறை வகுப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம், காலேஜ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயருக்கு இன்னைக்கு கிளாஸ்னா தேர்ட் இயருக்கு நாளைக்குன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம வந்து இப்போ நைன்த் டுவெல்த் வந்து 40 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 50% 20 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வர ஆரம்பிப்பாங்க. சுழற்சி முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராக்டிக்கலா நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப வந்து 9 to 12 தான் இருக்குன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்கும் பள்ளிக்கூடங்கள் கிடையாது, அந்த கிளாஸ்ல நமக்கு ஃப்ரீயா தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ இப்ப எனக்கு வந்து 9th 10th வந்து 40 பேர் படிக்கிறாங்கன்னா 20 பேர் ஒரு கிளாஸ்க்கு மூலயம், காலியாக இருக்கின்ற இன்னொரு கிளாஸ் மூலம் இன்னொரு 20 பேரை நம்ம உட்கார அமர வைக்கலாம். அதுக்கு வசதி இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு 20 பேர் நாளைக்கு ஒரு பட்டி எது பண்ணாலும் நமக்கு இந்த கல்வி டிவியில் கொடுக்குற அந்த கிளாஸஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் நம்ம கொடுக்குற கிளாஸஸாக இருந்தாலும் சரி, அது தனியாக அதை கண்டிப்பாக இருந்தால் தான் இது பண்ணுறதுனால அதை நிறுத்துறாங்க, அது பண்ணாலும் இது நிறுத்துறாங்கிறதுலாம் கிடையாது. இந்த பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போதே மாமான முதலமைச்சர் சொன்னதே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் கோர்ஸ் ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அது 40 to 45 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோர்ஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க நேராக 9ஆம் வகுப்பு வந்துடுவாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் தான் கூட எடுத்தோடனே போட்டு அவங்க படி இந்த ஹோம்ஒர்க் எடுத்து அப்படி பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பள்ளிக்கூடங்கள் திறந்துருக்கு, என் ஸ்கூலுக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிறது வந்து உளவியல் ரீதியாக அந்த ஒரு மாற்றத்தை வரணும். அதில் அவங்க ஆசைப்படணும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு பயம் இருக்கும், குழந்தைங்களுக்கு பயம் இருக்கும், அதையெல்லாம் போக்குகின்ற வண்ணம் தான் இந்த 40 to 45 days இது எல்லாமே பிரிட்ஜ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ரெஃப்ரெஷிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே சிலபஸ் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், நடத்த போதே கம்மியாக தான் நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, இது ஊடக துறை சார்ந்த உங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. ஏன்னா இங்கே இருக்க டீச்சர்ஸ் நிறைய பேர் சார் இந்த மாதிரி புதுசு நாங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம் சார், இங்கிலீஷ்க்கு வந்து இப்போ ஜாலி இங்கிலீஷ்னு ஒரு கிளாஸ் நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம் சார், இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் நான் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கள ஹாப்பியாக நம்ம வந்து உள்ளே அழைச்சி நம்ம பாடம் நடத்தணும் அப்படி நடத்துங்க. ரொம்ப நாள் கழித்து வந்தோம்னா எடுத்தோடனே ஃபஸ்ட் டேலேருந்தே அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்ப சீரியஸாக பாடம் நடத்தது போய் அவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த பயத்தை கொடுத்துறாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் கருத்தில் வைத்து கொண்டு தான் என்ன கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து பெஞ்சில் உட்காந்து படித்து விளையாண்டு அழுக்கு சட்டையோட போகும்போது அறிவை மனசில் ஏற்றிக்கிட்டு போகிறதா முடிஞ்சு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை திருப்பி நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கின்றது. டுல் டேக் சம் டைம் 45 to 50 days அதை நாங்கள் செட்டைட் பண்ணிவிடுவோம். நாங்கள் பண்ணதுக்கு ஏன்னா இப்போ நம்ம பள்ளிக்கூடங்க ஆரம்பிச்சு இன்னும் 5-6 மாதம் நாங்களே சொல்லுவோம், போர்டு எக்ஸாம் தேதி அறிவிச்சிட்டோம், எல்லாம் படிங்க எக்ஸாம் ரெடியாகுங்க நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதையும் கருத்தில் வைத்து கொண்டு தான் சிலபஸ் கண்டென்ட்டை எந்தெந்த 12ஆம் வகுப்பு 30% குறைப்போம், 1ஆம் வகுப்பு 50% குறைப்போம், அதனால் குறைச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. சிலபஸை குறைக்கிறதுனால அப்புறம் அவங்களோட அறிவுத்திறன் எப்படி சார் அடுத்த ஆண்டுக்கு வரணும்னு நீங்கள் கேட்கலாம். பேசிக் கான்செப்ட் அந்த குழந்தைங்க சப்ஜெக்ட் இருக்க பேசிக் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த கோர் ஐடியாஸ் தெரிஞ்சால் போதும், அதை வைத்துக்கொண்டு மற்ற கிளாஸஸ்க்கு அவங்க ப்ரொமோட் ஆகி போகும்போது அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிக்குவாங்க சப்ஜெக்டை. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற விதமாகத்தான் இந்த சிலபஸ் குறைக்கிறோம். சார் இன்னைக்கு சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால நீங்கள் சொந்த மாதிரி அவங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ ஆல்ரெடி நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பில் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க, மோர் தன் 15 மேலே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்? டெஃபினட்டாக ஏன்னா இப்போ வந்து அவங்க சொன்ன மேடம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு இது இருக்கும், ஃபியர் இருக்கும் அதுக்கு. ஸோ அதை அங்கங்கே லோக்கல் இருக்கிற டாக்டர்ஸ் மூலமாக சிஓஸ் கிட்ட மூலமாக சொல்லி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற வேண்டியது. நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 வீக் எப்படிப்பட்ட ஒரு ரிசப்ஷன் கிடைக்க போகுது, எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வர போகிறாங்க உள்ளுக்குள்ளார அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சோம். பேஸ்ட் ஆன் தட் கண்டிப்பாக அதையும் நாங்கள் படிப்படியாக நாங்கள் செய்வோம். ஏற்கனவே 1 வீக் பிஃபோர் வந்து நாங்கள் மாசன் கூட வந்து சைதாப்பேட்டையில் கூட நாங்கள் தொடங்கி வச்சோம். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய துறையின் சார்பாக மாண்புமிகு துறை அமைச்சருக்கு நாங்கள் வச்ச கோரிக்கை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் அது இன்னும் முழுமையாக இருக்கும். வழிகாட்டு நெறிமுறைகள் விஷயத்தில் வந்து டைம் ஆயிடுச்சு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ரிலீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ரெவன்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பல வகையான ஒரு முரண்பாடு இருக்குது. குறிப்பாக விருந்தநகர் கலெக்டர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து தடுப்பூசி போடலனாலும் அந்த ஸ்கூலே திறக்க மாட்டான்னு ஒரு சொன்னதாக சிஇஓ வந்து மகேஸ்வரி மேடம் செப்ளர் போடுறாங்க.
சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் மாவட்டம் கல்வி அலுவலர் சொல்றாரு சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான் உள்ளே விடுவோம் சொல்றாரு. இது ஒரு முரண்பாடா, ஏன் ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஏன் கல்வித்துறை சார்பாக வெளியிட விடுறாரு? டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க என்ன பைனலா கொடுக்கறோமோ அதுதான் பைனல். அங்கங்க இருக்கிறவங்க யார் என்ன ஒரு அறிவுறுகள், நீங்க முரண்பாடுன்னு சொல்றீங்க. நான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய அக்கறையும் நான் பார்க்குறேன், அவ்வளோதான். எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா, யாரும் எந்த விதத்திலும் பாதிப்படைந்துடக்கூடாது. ஒரு டீச்சர் போனால் அந்த டீச்சர் வர வேண்டாம் ஸ்கூலுக்கு. யார் யார் போட்டுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் எப்போ டோஸ் போகிறீங்களோ அப்போ நீங்கள் வாங்க. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நமக்கு இப்போ தேவை மக்கள், நம்ம மாணவருடைய உடல் நலம் தான் ஃபஸ்ட். நம்ம திறக்கிறோம், ஒரு நம்பிக்கையோட நம்ம திறக்கிறோம் நம்ம கிளாஸஸ்ஸை, அவங்க உள்ள வரட்டும் குழந்தைங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தடுப்பூசி போட்டவர்கள் பள்ளிகளுக்கு வரலாம் அப்படின்னு தடுப்பூசி போட்டிருக்க டீச்சர்ஸ் கண்டிப்பா வரலாம்.